ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ். ஐ எம் சுரேஷ் கண்ணன். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ போம் ஃப்ரம் யூனிட் 3, 9th ஸ்டாண்டர்ட். டைட்டில் ஆன் கில்லிங் எ ட்ரீ, ரிட்டன் பை ஜீவ் பட்டேல். ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் அ ஆத்தர். டாக்டர் ஜீவ் பட்டேல் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் இந்தியன் போயட்ஸ். இந்தியன் போயட் தான். His famous works included, இவரோட ஃபேமஸ் ஒர்க்லாம் என்னென்ன அப்படின்னா, ஈவினிங் ஃபாரன்சிக் மெடிசின் அண்ட் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல். ஹி ஆல்சோ பென்ட் த்ரீ பிளேஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஹி வாஸ் பீன் கண்டக்டிங் எ பொயட்ரி ஒர்க் ஷாப் இன் ரிஷி வேலி. ஸோ ரிஷி வேலி, அந்த ரிஷி பள்ளத்தாக்கில் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பசங்களுக்காக ஒரு பொயட்ரி ஒர்க் ஷாப் ஒன்று ரன் பண்ணியிருக்காரு. ஸ்கூல் ஃப்ரம் மோர் தேன் அ டிகேட். டிகேட் அப்படின்னா 10 இயர்ஸ், எ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் தான் டிகேட் அப்படின்னு சொல்லுவோம். 10 வருடங்களுக்கு மேலாக அந்த ரிஷி வேலியில் இவர் ஒரு போயட்ரி ஒர்க் ஷாப்பை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரன் பண்ணியிருக்காரு. திஸ் போம் இஸ் டேக்கன் ஃப்ரம் இஸ் போயட்ரி கலெக்ஷன் போம்ஸ். ஸோ இந்த ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படிங்கிற போம் இவருடைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் போம், அதோட டைட்டிலே போம்ஸ் தான். அதிலிருந்து அவர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த போமை எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் போம்ஸ் ஆன் டைட்டில் ஆஃப் போம்ஸ் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 1966 இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் போம்ஸ் பப்ளிஷ் ஆகுது. ஸோ அதிலிருந்து ஒரு பார்ட் தான் ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படிங்கிற டைட்டிலில் நமக்கு மெமரி போமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இட்ஸ் அ மெமரி போம். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம், நம்ம படிச்சுக்கிறணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்ம் அப் செக்ஷன். வாட் இஸ் எ ட்ரீ? ட்ரீனா என்ன? ஒய் ட்ரீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சர்வைவல். நம்ம உயிர் வாழ்வதற்கு ட்ரீ ஏன் இம்பார்ட்டன்ட்? ஹவு லாங் டஸ் இட் டேக் டு ட்ரீ டு க்ரோ டு இட்ஸ் ஃபுல்ஃபில் சைஸ்? ஒரு மரம், அதாவது ஒரு செடி, மரமாக ஃபுல் சைஸ் ஒரு ட்ரீயாக க்ரோத் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் அது எடுத்துக்கிறது? ஹவு மச் டைம்ஸ் டஸ் இட் டேக் டு கட் டவுன் அ ட்ரீ? எவ்வளவு நேரம் அந்த ட்ரீயை வெட்டுறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம்? ஸோ இதுதான் வார்ம் அப் செக்ஷன்ஸ். இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்களே நமக்கே தெரியும், ஜென்ரலாகவே தெரிய ஒரு டாபிக் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போம்க்கு மூவ் ஆகிறோம். நவ் ரீட் த போம் விச் ஸ்பீக்ஸ் அபவுட் த பெயின் ஆஃப் ட்ரீஸ். ஸோ இந்த போம் ரீட் பண்ணும்போது ட்ரீயோடைய பெயின் ட்ரீயே நமக்கு சொல்கிற மாதிரி தான் இந்த போமை ஆத்தர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே நான் அப்படின்னு சொல்கிற எல்லாமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ட்ரீயாக தான் இருக்கும், ஆத்தரை மென்ஷன் பண்ணாது. ஃபர்ஸ்ட் திங், இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ. ஸோ ஒரு ட்ரீயை கொள்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். நாட் அ சிம்பிள் ஜாப். ஜாப் மீன்ஸ் டு போக் ஆர் த்ரஸ்ட் அப்ரப்ட்லி ஆர் ஷார்ப்லி வித் அ ஷார்ட் குயிக் ப்ளோ. கத்தி எடுத்து குத்துறது கிடையாது. ஜாப் ஆஃப் த நைஃப், ஒரு நைஃப் எடுத்து, ஜாப் ஆஃப் த நைஃப், ஒரு நைஃப் எடுத்து சடனாக குத்திட்டால் மட்டும் ஒரு ட்ரீயை கொன்ற முடியாது. வில் டூ இட், முடியுமா, கொல்ல முடியுமா? நோ. இட் ஹேஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த். கன்சியூமிங் மீன்ஸ் ஈட், ஓகே, யூஸ் பண்ணுறதான். ஸோ இந்த மண் அண்ட் மண் சார்ந்த வளத்தை என்ன பண்ணுறது, யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரீ இந்த எர்த் மேலே என்ன ஆகுது அப்படின்னா க்ரோத் ஆகுது. ரைசிங் அவுட் ஆஃப் ஈட், ஸோ இந்த எர்த் மேலே என்ன ஆகுது, வளர ஆரம்பிக்குது. ஃபீடிங், ஈட்டிங், மறுபடியும் ஃபீடிங்னா ஈட்டிங் தான். எங்கெங்கெல்லாம் சாப்பிடுது அப்படின்னா அப்பான் இட்ஸ் க்ரஸ்ட். க்ரஸ்ட் அப்படின்னா அவுட்டர் கவரிங். க்ரஸ்ட் மீன்ஸ் அவுட்டர் கவரிங், பூமி மேலோடு. க்ரஸ்ட்னா அந்த மேலோட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வளங்களையும் அது என்ன பண்ணுது, சாப்பிட்டு தான் அது வளருது. அப்சர்விங், டேக்கிங் இன், உறிஞ்சிக்கிறது, தண்ணி என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது, உறிஞ்சிக்கிறது. அண்ட் தென் இயர்ஸ் ஆஃப் சன்லைட், ஆண்டு ஆண்டு காலமாக சன்லைட் அது என்ன பண்ணுது, கலெக்ட் பண்ணுது. ஏர், ஏரை யூஸ் பண்ணி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. வாட்டர், தண்ணியை உறிஞ்சிக்கிறது. அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெவரஸ், லெவரஸ் அப்படின்னா கவர்டு வித் ஸ்கேல்ஸ், சொரசொரப்பான அந்த தோல் பகுதி, ஓகேவா? ஸோ இதெல்லாம் அந்த மரத்தில் இதில் இந்த சன்லைட், ஏர், வாட்டர் மூலமாக என்னாகுது, அது உருவாகுது. ஹைட் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ், புட்டிங் அவுட் நியூ ஷூட்ஸ் லீவ்ஸ், ஓகேவா? புது கிளைகள் உருவாகிறது தான் ஸ்ப்ரவுட்டிங் அப்படின்னா வளருதல், உருவாதல் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அந்த சொரசொரப்பான அந்த தோல் மேல் தோல் மேலே உள்ளே என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா புது புது கிளைகள் ஒளிஞ்சிருக்கு. அது சீக்கிரம் என்னாகும், க்ரோத் ஆகும். எப்படியெல்லாம் க்ரோத் ஆகுது அப்படின்னா எர்த்தில் இருக்கக்கூடிய வளத்தை அது உறிஞ்சுது, சாப்பிடுது. நிலத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணும், சாப்பிட்டு தான் அது க்ரோத் ஆகுது. ஸோ இப்படி க்ரோத் ஆகிற எண்ணெயை ஒரு சாதாரண கத்தி வச்சு குத்திர முடியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் போம் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, ஸோ ஹேக், கட் ரஃப்லி அண்டு சாப், கட் இன் டு ஸ்மால் பீசஸ், ஓகேவா? அந்த குக்கரி சோர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஃபைனாக சாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டுற. பட் திஸ் அலோன் ஓன் டூ ஈட். ஸோ அப்படியெல்லாம் வெட்டினா என்ன என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா என்னையெல்லாம் கொன்ற முடியாது அப்படின்னு மரம் சொல்லுது. சும்மா தாறுமாறாக வெட்டுற, ஹேக்,
சாப் அப்படின்னா துண்டு துண்டாக வெட்டுற, அப்படிலாம் வெட்டுறனால ஒன்றும் என்னைய சாகடிச்சிட முடியாது. நாட் ஸோ மச் பெயின் வில் டூ இட், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வலியவே கொடுக்காது ஃபஸ்ட் ஆஃப் ஆல், சரிங்களா. நெக்ஸ்ட், த ப்ளீடிங் பார்க், பார்க்னா த ரஃப் அவுட்டர் கவரிங் ஆஃப் அ ட்ரீஸ் ட்ரங்க், அந்த தண்டில் இருக்கக்கூடிய மரப்பட்டை, அதில் காயம்படும், காயம்படும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கலர் ஆஃப் ஆயில் மாதிரி அதுக்குள்ளேருந்து வரும், நம்ம பார்த்துருவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு அதுக்கு கொஞ்ச நாள் என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு கம் மாதிரியாக உருவாகும். இந்த மாதிரி ப்ளீடிங்லாம் என்ன ஆயிரும் எனக்கு, வில் ஹீல். ஸோ நீ இந்த மாதிரி துண்டு துண்டு விட்டினா கூட எனக்கு ப்ளீடிங் தான் வரும், அது எனக்கு கொஞ்ச நாள் என்ன ஆயிரும், சரியாயிரும், என்னை முழுசாக கொன்ற முடியாது. அண்ட் ஃப்ரம் த க்ளோஸ் டு த கிரவுண்ட், தரையோடைய தரையாக என்னை வெட்டினாலும் அதுலேருந்து எனக்கு என்ன வரும், தளிர் வரும் அப்படின்னு சொல்லுது. வில் ரைஸ் கேர்ல்டு, கேர்ல்டு மீன்ஸ் ட்விஸ்டட் இன் டு வெரி ஸ்மால், சுருண்டு சுருண்டு சின்ன சின்னதாக என்னாகும் அப்படின்னா க்ரீன் ட்விக்ஸ், செடிகள் அதுலேருந்து என்னாகும், முளைக்க ஆரம்பிக்கும். மினியேச்சர் மீன்ஸ் ரொம்ப ஸ்மால், மினியேச்சர் அப்படின்னா வெரி வெரி ஸ்மால் தான் மினியேச்சர். மினியேச்சர் பவுஸ் மீன்ஸ் பிரான்ச்சஸ், அதுலேருந்து கிளைகள் உருவாக ஆரம்பிக்கும். எஸ் நம்ம மரத்துலேயே பாதி இதை வெட்டினா என்னாகும், அதுலேருந்து கிளை உருவாகும்ல. ஸோ அப்போ ஒரு மரத்தை தரையோட தரையாக வெட்டினாலும் நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் நான் என்ன ஆவேன், க்ரோத் ஆகுவேன் அப்படின்னு மரம் சொல்லுது. விச் இஃப் அன்செக்டு வில் எக்ஸ்பேண்ட் எகெயின், நீ ஒருவேளை என்னை கவனிக்கல அப்படின்னா சடனாக என்ன ஆயிடுவேன், க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருவேன். எஸ் நம்ம வெட்டிட்டு போயிடுவோம், அது வளராத நினச்சி போயிடுவோம், ஆனால் என்ன பண்ணுவது, மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தா வளர்ந்து நிற்கும். டு ஃபார்மர் சைஸ், ஃபார்மர் மீன்ஸ் ஏர்லியர், ஏர்லியர்னா முன்பு இருந்தது, அந்த ஃபார்மர் பிரசிடென்ட் முன்னாள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தான். ஸோ முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி நான் உருவாகிடுவேன், எப்போது என்னையே அடியோடு வெட்டினா, சரிங்களா. அடியோட இந்த சென்ஸ் தரையோட தரையாக வச்சு வெட்டினாலும் நான் திருப்பி முளைச்சிருவேன். ஸோ அப்போ என்னை கொல்றதுக்கு இன்னும் நீ என்ன பண்ணணும், பெரிய ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு ட்ரீ சொல்லுது. நோ, என்னை கொல்லவே முடியாது. த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட், ஒரு வேளை என்னுடைய ரூட் வேரெல்லாம் பூமியிலிருந்து வெளியே எடுத்துட்டா. ஒன் ஆஃப் த ஆங்கரிங், ஆங்கரிங் மீன்ஸ் ஃபிக்ஸ்டு டைட்லி லைக் ஆங்கர் ஆஃப் த ஷிப். ஸோ நங்கூர மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பூமியில் ஊன்றி, கால் ஊன்றி, வேர் ஊன்றி நான் நிற்கிறேன். எர்த், இட் இஸ் டு பி ரோப்ட், ரோப்ட் அப்படின்னா டைட் வித் ரோப், கயிறால் நல்லா கட்டு ஃபஸ்ட்டுனே, டைட்டு நல்லா டைட் பண்ணு. அண்டு புல்ட் அவுட், அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த பூமியிலேருந்து வெளியே இழுங்க. ஸ்னாப்ட் அவுட் ஆர் புல்ட் அவுட் என்டையர்லி, முழுவதுமாக என்னுடைய வேரில் சின்ன பகுதி கூட இல்லாமல் என்னை நீ பூமியிலேருந்து வெளியே எடுத்து போட்டாலும், அவுட் ஃப்ரம் த ஏர்த் கேவ், இந்த சுரங்கம், ஓகேவா, இது ஒரு சுரங்கம், இந்த பூமி வந்து ஒரு சுரங்கம் நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேவா. ஏன் அப்படின்னா சுரங்கங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு யூசேஜ் இருக்குது சுரங்கத்தில், ஓகேவா. தங்கேருந்து நாங்கேருந்து வரும், கனிம வளங்கள் அங்கேருந்து வருது. ஸோ அப்போ இந்த எர்த்தும் ஒரு சுரங்க மாதிரி தான், இங்கே நிறையா இருக்குது, அது எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது, பட் ஆனால் அந்த சோர்ஸஸ் எல்லாமே நமக்கு யூஸ் ஆகுதுல்ல. ஸோ அதில் யூஸ் பண்ணுறதுல மரமும் அதில் நிறையா யூஸ் பண்ணுறதுனால இந்த எர்த் கேர்வ்லேருந்து என்னைய இந்த மாதிரி வெளியே எடுத்து போட்டாலும் என்னை கொல்ல முடியும் நீ நினைக்கையா அப்படின்னு ஒரு கொஸ்டினோட அடுத்து ஸ்டார்ட் ஆகிறோம். அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ எக்ஸ்போஸ்ட் ப்ராட் டு லைட், ஸோ இப்போ தான் ட்ரீயோட உண்மையான பலம் வெளியே வரப்போகுது. த சோர்ஸ் ஒயிட் அண்ட் வெட், ஓகேவா. ஸோ அந்த ட்ரீயை நம்ம வெளியே வெட்டி ஒரு போட்டுறோம், வேரோட புடுங்கி போட்டோம், அதுக்கப்புறம் அதை உண்மையிலே அது வளராது. இப்போ என்ன காரணம் போகுதுன்னா ஒயிட் அண்டு வெட், ஸோ உள்ளே அந்த வேர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒயிட்டாக இருக்கும், ஏன்னா அது வந்து வெளிச்சத்தையே பார்த்துருக்கா, சன்லைட்டே பார்த்துருக்காதுல. ஸோ அப்போ வெள்ளாவி வச்சு வெளுத்த மாதிரி உள்ளே இருக்கும். அண்டு வெட் ரொம்ப ஈரமாக இருக்கும். த மோஸ்ட் சென்சிட்டிவ், எஸ் அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப ரஃபாலாம் இருக்காது. ஹிடன் ஃபார் இயர்ஸ் இன்சைட் த எர்த், ரொம்ப நாளாக பூமிக்கு அடியில் ஒளிஞ்சிருந்த அந்த வேர் வெளியே வந்துருச்சு. இப்போ நான் முளைப்பேனா, இப்போ நான் வளருவேனா. தென் த மேட்டர் ஆஃப் ஸ்க்ரோச்சிங், ட்ரையிங் அப் வித் ஹீட், ஸோ என்னைய வேரோட பிடிஞ்சி வெளியே போட்டுட்டீங்க. ஸோ நான் என்ன ஆகிறேன், இப்போ வெயிலில் காயிறேன், ட்ரை அப் வித் ஹீட், ஸ்க்ரோச்சிங் அப்படின்னா வெயிலில் காயிறது. அண்டு சோக்கிங், ஹேவிங் ஒன்ஸ் ப்ரீத் ஸ்டாப்ட், நான் என்னுடைய ப்ரீத்திங் ஸ்டாப் ஆகிரும், எஸ் அதுக்கப்புறம் மரத்தால் ப்ரீத் பண்ண முடியாது, அது பட்டு போக ஆரம்பிச்சிடும். இன் சன் அண்ட் ஏர், ப்ரௌனிங் சன், இந்த சூரியன் அந்த காற்று என்னை என்ன பண்ணும் அப்படின்னா பச்சை நிறத்திலிருந்து பழுப்பு நிறத்துக்கு மாற்றும். ஹார்டனிங், நான் முன்னாடி கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வெயில் படப்பட என்ன ஆகும், காஞ்சு ரஃப்பாக மாறும். ஹார்டனிங், ட்விஸ்டிங், ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது வளைய ஆரம்பிக்கும், வளைஞ்சிருக்குது இன்னும் வளைய ஆரம்பிக்கும். அண்ட் வித்தரிங், வித்தரிங் அப்படின்னா ட்ரை, ஓகேவா. அந்த வித்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில், WITHER வித்தர் அப்படின்னா ட்ரை, DRY. ஸோ வித்தரிங், நான் ரொம்ப என்ன பண்ணிடுவேன், ட்ரை அப் ஆயிடுவேன். அண்ட் தென் இட் இஸ் டன், அதுக்கப்புறம்தான் நான் இறந்துட்டேன் அப்படிங்கிறத உங்களால் ஒத்துக்கவே முடியும். ஸோ ஒரு மரத்தை என்ன பண்ணலாம், நம்ம சாதாரணமாக வெட்டி தூக்கி போட்டலாம், ஆனால் அதை வளர வைக்கிறது அப்படிங்கிறது தான்
இங்கே ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இங்கே ஆத்தர் நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் ஒரு மரத்தை நம்ம வெட்டுறதுக்கு, அதை நம்ம வளர்க்கலாமே. இந்த பூம்புலேருந்து ஆத்தர் நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, மரம் இவ்வளவு காயப்பட்டும் இவ்வளவு அடிபட்டும் தன்னுடைய தோழி ஒத்துக்கிறதே கிடையாது. நீ என்ன தான் தரையோட தரையை அதை வெட்டினாலும் அது மனசுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில மனிதர்கள் மட்டும்தான் தோல்வி தோல்வி தோல்வின்னு பார்த்து பார்த்து இன்னும் குரோத் ஆகிறாங்களே தவிர, எல்லா மனிதர்களும் அந்த மாதிரி இருக்கிறதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நம்ம தோல்வி ஆயிட்டோம் அப்படின்னா அவங்க அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, சடனாக அவங்களுடைய லைஃபே போச்சு அப்படின்னு நினச்சிட்றாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரீயும் ஏகப்பட்ட பிரச்சனைகளோடையும் ஏகப்பட்ட குளறுபடிகளுக்கும் நடுவுலையும் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி மனிதர்களாகிய நாமும் எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி ஒரு பெரிய புயலே அடித்தாலும் மரம் கீழே விழுகாமல் அந்த வேர் நம்மளை பிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம மனதுக்குள்ளே நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்றை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே அது உங்களுக்கு ஒரு வேர் மாதிரி. இட்ஸ் ஆங்கரிங் ஆன் ஏர்த், ஆங்கரிங் எ ஷிப் இன் எ ஷீ. அந்த நம்பிக்கை தான் நம்ம இந்த உலகத்தில் இன்னும் லீட் பண்ணி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நங்கூரம். ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வளர்த்துக்கணும் அப்படின்னு ஆன் கில்லிங் ட்ரீயில் சொல்கிறாரு. இன் அந்த அண்டர் த சைட் ஆஃப் த வே, மரத்தை ஃபஸ்ட்டு வெட்டக்கூடாது முக்கியமாக. ஏன்னா அர்பலைசேஷன் நம்ம நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஓகேவா, டிஃபாரஸ்டேஷன் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறையா. ஸோ மரம் வெட்டுறதால பூமி எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் எல்லாமே மரத்தை வெட்டினா பூமி ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதை ரியல் டைம் லைஃப்பில் யார் ஃபேஸ் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னா அது நம்ம தான் ஃபேஸ் பண்ணிக்கிருக்கோம். ஸோ ட்ரீயை நம்ம வீட்டை சுற்றி க்ரோத் பண்ண ஆரம்பிப்போம். அந்த ட்ரீ வளரும்போது அந்த ட்ரீயோட வேர் எப்படி வளருதோ அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கையும் நம் மனதிற்குள் வளரணும். இது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். ஓகே, இவ்வளோ நேரம் அந்த பூம் பார்த்துருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு VSK Teachers. ஹாவ் அ குட் டே.